பாதுகாத்துக் கொள்வோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அமைச்சரவையின் தீர்மானத்தை ஏற்று பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாளை முதல் மாவட்ட மையங்களில் செலுத்திக் கொள்ள ஏற்பாடு. கருப்பு பூஞ்சை பாதிப்பை தொற்று நோயாக அறிவிக்க வேண்டும். மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு. தமிழகத்திற்கு கூடுதலாக 900 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை ஒதுக்கீடு செய்தது மத்திய அரசு. மருத்துவமனைகளுக்கு ஆக்சிஜன் விநியோகத்தை கண்காணிக்க தமிழகத்தில் குழு அமைப்பு. வீட்டிலேயே கொரோனா சோதனை செய்து கொள்ள ரேபிட் ஆன்டிஜென் கருவிக்கு ICMR ஒப்புதல். தனியார் மருத்துவமனைகளில் சோதனை கட்டணத்தை குறைத்து தமிழக அரசு உத்தரவு. சென்னையில் பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வங்கக்கடலில் வரும் 24 தேதி யாஸ் புயல் உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். மே மாத மின் கட்டணத்தை பொதுமக்களே கணக்கிட்டு கட்டணம் செலுத்தலாம். தமிழ்நாடு மின்வாரியம் தகவல். கேரள முதலமைச்சராக தொடர்ந்து 2வது முறையாக பதவியேற்றார் பினராயி விஜயன். 20 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர். ഞാൻ കെ കിഷൻകുട്ടിയായ ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ